வந்து கே முகமது ரியாஸ் நான் வந்து எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து இந்த எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் அகாடமி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து எனக்கு இந்த கிளாஸ் டாபிக் எந்த டாபிக் எடுத்தாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எடுத்து எனக்கு கஷ்டமாக இருக்க டாப்பிக்கும் ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு வந்து எனக்கு வந்து ஸ்கூல்ல வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் சரி நம்மளால படிக்க முடியாது போல மேக்ஸ் அப்படின்றதுக்காக தான் இந்த அகாடமி வந்து ஜாயின் பண்ணேன் இங்க ஜாயின் பண்ணோன்னு அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நீ ரொம்ப கஷ்டப்படாத நீ இதை வந்து ஈஸியா நினைச்சு படி மேக்ஸ உனக்கு வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து அதை பிடிக்க வச்சாங்க ஃபர்ஸ்ட் மேக்ஸ நீ வந்து பிடிச்சி படி அது வந்து ஒரு ஸ்டெப்ஸா பேசிக்லாம் சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் படிச்சேன்னா நீ ஈஸியா இந்த மேக்ஸ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதை லவ் பண்ண வச்சாங்க மேக்ஸ நானும் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருந்து பொறுமையா ஒன்னொன்னா புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டப்ப எனக்கு மேக்ஸ் ரொம்ப படிக்க ஈஸியா ஆயிடுச்சு மற்றபடி ரீசனிங் ஜிகே ஜெனரல் சயின்ஸ் எல்லாமே எல்லா ஸ்டாஃப்ஸும் என் கூட ஃப்ரெண்ட்லியா இருந்ததுனால அவங்க சொல்லி கொடுக்குற ஒரு ஒரு விஷயமும் எனக்கு ஈஸியா புரிஞ்சிச்சு இதெல்லாம் எனக்கு எக்ஸாம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதும் போது அதே மாதிரி டெஸ்ட் வைப்பாங்க இன்ஸ்டியூட்லயே டைமிங் டெஸ்ட் வைப்பாங்க அதெல்லாம் நம்மளுக்கு அந்த எக்ஸாம் போய் எழுதும் போது அந்த டைமிங் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நம்ம அகாடமிலே டைமிங் டெஸ்ட் வைக்கிறதுக்கு மொபைல் ஆப் இருக்கு எல்லாமே இருக்கு அதெல்லாம் நாங்க வீக்லி ஒன்ஸ் சண்டே சாட்டர்டே சண்டே வந்து நம்ம 50 மார்க் டெஸ்ட் 100 மார்க் 80 மார்க் டெஸ்ட்னு தனித்தனியா பிரிச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் எனக்கு அங்க போய் எக்ஸாம் எழுதும் போது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இங்கே அந்த டைமிங் எல்லாம் கம்மி பண்ணதுனால அங்க போய் எனக்கு ஃபாஸ்ட் மேக்ஸ் எல்லாம் போறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் வந்துச்சு ரீசனிங் போடுறதுக்கு இங்க நான் இங்க நல்லா என்ன பிராக்டிஸ் பண்ண வச்சாங்க திருப்பி திருப்பி படிச்சதே படிக்க வச்சு டெஸ்ட் போட வச்சு அதனால அங்க போய் எனக்கு அத சிஸ்டம் முன்னாடி அந்த சிஸ்டம் ஃபியர் போயிடுச்சு எக்ஸாம் ஃபியர் போயிடுச்சு அதனால நான் எழுதி இதை கிளியர் பண்றதுக்கு இந்த அகாடமி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க எனக்கு நான் வந்து பேசிக்ஸே தெரியாம தான் இங்க வந்தேன் இங்க வந்து எனக்கு நல்லா பேசிக்ஸ ட்ரைன் பண்ணி என்ன நல்லா இம்ப்ரூவ் பண்ண வச்சு நல்லா இதுதான் போகணும் இதான் இந்த ரூட் இப்படி போனா நீங்க போலான்றத அவங்க தெளிவா சொன்னாங்க அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணேன் அதுக்காக எனக்கு ஸ்டாஃப்ஸ் இந்த இன்ஸ்டியூட்ல மேனேஜ்மெண்ட் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு அதே மாதிரி நீங்களும் நல்லா படிச்சு ஒரு படிக்கிறீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க நீங்க படிக்கணும்னு பிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க என்ன படிக்கணும்ன்றது நாளைக்கு படிக்க போறத ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்க ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க இப்ப படிக்க போறோம்னா அதை இப்ப எடுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க ஷெடியூல் போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அது நாளைக்கு நம்ம இது படிக்க போறோம்ன்ற ஐடியா உங்களுக்கு கிளியரா கிடைக்கும் நீங்க அந்த ஐடியா கிடைச்சிட்டாலே போதும் நீங்க ஈஸியா எடுத்து படிச்சிடலாம் நீங்க இன்னைக்கு படிக்கிறத இந்த 10 மினிட்ஸ் முன்னாடி யோசிச்சீங்கன்னா நீங்க 1 hour படிக்கலாம்னு முடிவு பண்ணீங்கன்னா 30 மினிட்ஸ் தான் படிப்பீங்க இதே நேத்தே நீங்க யோசிச்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு படிச்சு அவங்க நம்ம நேரத்தை யோசிச்சிடமே இதை 1 hour படிச்சு முடிச்சிடணும் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் இந்த டாபிக் படிக்கணும் இந்த டைம்ல இந்த டாபிக் படிக்கணும்னு நீங்க கிளியரா அது உங்க மைண்ட்ல யோசிச்சு வச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு அதை எடுத்து ப்ரிப்பேர் பண்றது ஈஸியா இருக்கும் நீங்க அன்னைக்கும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க நீங்க அது மாதிரி ஒரு இன்னைக்கு நம்ம மேக்ஸ் போடணுமா இன்னைக்கே நீங்க அதை போடுங்க நாளைக்குன்னு தள்ளி வைக்காதீங்க அதை நாளைக்குன்னு தள்ளி வச்சீங்கன்னா அது அப்படியே மொத்த மொத்தமா சேர்ந்துட்டு உங்களுக்கே ஒரு மனசுல தோண ஆரம்பிச்சிடும் என்னடா இவ்வளவு டாபிக் மொத்தமா சேர்ந்துருச்சு நம்மளால படிக்க முடியாதோன்ற ஒரு நம்ம மனசுல தோண ஆரம்பிச்சிடும் அதனால இன்னைக்கு ஒரு டாபிக் குடுக்குறாங்களா இங்க போடுறீங்களா அந்த டாபிக் அதை போய் அன்னைக்கே நம்ம வீட்டுல கம்ப்ளீட் பண்ணிட்டு எவ்வளவு நம்ம கூகுள் நம்மளுக்கு எவ்வளவு ஆப்ஷன் இருக்கு மொபைல்ல அதுல போய் நிறைய சம்ஸ் நீங்க சர்ச் பண்ணி நிறைய போட்டு அதுல நீங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆயிருங்க அந்த டாபிக்ல அதை முடிச்சுட்டு அடுத்த டாபிக் நீங்க போங்க இப்படி ஒரு டாபிக்கா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா ஈஸியாயிரும் எதையுமே நீங்க கஷ்டம் நினைக்காதீங்க எதையுமே நீங்க வர ஸ்டாஃப்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகி அவங்க கிட்ட நீங்க எந்த டவுட்ஸ்னாலும் உடனே அவங்க கிட்ட அப்பயே நீங்க வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க நீங்க கேட்காம பயந்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்மளாலே படிச்சிட முடியாது நம்மளுக்கு அவங்க ஹெல்ப் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நீங்களும் கண்டிப்பா நீங்க நல்லா படிச்சு உங்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்து நீங்களும் கிளியர் பண்ணி என்ன மாதிரி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி நீங்க என்னோட பெஸ்ட் ஆஃப் லக் நான் சொல்றேன் நீங்க கிளியர் பண்ணிட்டு நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி வந்து இன்டர்வியூ கொடுக்கணும் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு தேங்க்யூ